வாட்ஸ் அப் எவ்ரிவன், வெல்கம் டு ஹட்சன் டேனியல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வண்டி தான் என் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா. இந்த வண்டி தான் நான் எதில் உட்காந்துட்ருக்கணும் அதே வண்டியை பற்றி தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் டேனியல். நம்ம இந்த சேனலில் என்டையராக கார்ஸ் அண்ட் பைக்ஸை பற்றி தான் டோட்டலாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். எப்படிலாம் ட்ரைவ் பண்ணலாம், என்னென்ன வெரைட்டி இருக்குது, ஒவ்வொரு காரை பற்றியும் பைக்கை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் எங்கேயாவது ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஒவ்வொரு டிப்ஸு அது இது நான் நிறையா வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃபைன், நான் இந்த கார்னு சொல்லிட்டுருக்கேன். இது முதல்ல எந்த கார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காரோடைய ப்ரைஸ் ரேஞ்ச், நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் இந்த காரை வாங்கினீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த காரை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் இந்த காரை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், உட்கார்றது எப்படி இருக்கும், எத்தனை பேர் உட்கார முடியும், எப்படி உட்கார முடியும், கால் இடிக்குமா தலை இடிக்குமா, ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இன்ஜின் கெப்பாசிட்டி, இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இது என்ன கார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த குயிக்கான இன்ட்ரோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த இன்ட்ரோ. இப்போ நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி தான் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதி சுஜுகி எர்டிகாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவிலே வந்து ரொம்ப 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 எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு எஸ்யூவி. இது ஆக்சுவலாக எஸ்யூவி கிடையாது, ஒரு எம்பிவி கேட்டகரி. இது ஒரு சின்ன எஸ்யூவின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 பேர் உட்காரக்கூடிய சூப்பரான வண்டி. ஸோ இந்த வண்டி பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வண்டியில் வந்து எப்படி உட்கார்ந்தா எவ்வளோ இடம் இருக்குது, பேக் சீட் வரைக்கும் நல்ல லெக் ரூம் இருக்கா, ஹெட் ரூம் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் வாட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டியை வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போக போக பார்த்துட்டே இருப்போம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நம்ம இப்போ வந்து சென்டர் சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு, சென்டர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். நான் ஃப்ரண்ட்டை வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஃப்ரண்ட் சீட்டில் உண்மையிலே நிறைய ரெக் ரூம் எப்பயுமே எல்லா வண்டியிலையும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. சென்டர் உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு சீட், பிகாஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம சென்டர் சீட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சென்டரில் வந்து உட்காந்துருக்கேன். இங்கே எப்படி சீட் அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள். ஸோ இந்த சீட்டாகட்டும் இந்த சீட்டாகட்டும் நம்ம வந்து தனி பக்கெட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு பின்னாடி போகிற மாதிரி தான் வந்து இதோடைய அமைப்பு இருக்குது. பேக் சைட்லேருந்து என்ட்ரி ஆக முடியாது நம்ம. ஸோ நார்மல் டோர்ஸ் தான், இது ஸ்லைட் டோர் கிடையாது. அதனால் வந்து இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ சரி, ஓகே, நான் சென்டரில் இப்போ உட்கார்றேன். நீங்களே பார்க்கலாம் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய சிட்டிங் பொசிஷன் பேக்குமே வந்து நம்மளுக்கு இங்கே அட்ஜஸ்டபிள்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சீட்டை நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு. ஸோ இட் இஸ் குட், நல்லா இருக்குது உட்கார்றதுக்கு. சீட்டோட வித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 பேர் உட்காரலாம். 3 பேர் உட்காரும்போது கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும், பட் 3 பேர் வந்து நீட்டாக உட்கார முடியும். ஒரு 3 பெரிய ஆள் உட்கார அளவுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம்னா லெக் ரூம் வந்து சென்டர் சீட்டுக்கு நல்லா இருக்குது. இதை வந்து அந்தளவு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது, பிகாஸ் அந்தளவு வந்து நம்மளுக்கு லெக் ரூம் வந்து இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் ஆப்வியஸ்லி இட்ஸ் குட், நல்லா இருக்குது. இங்கே பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏறக்குறைய ஒரு ஜான் அப்படிங்கிற என்னோடய ஹேண்ட் அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஹெட் ரூம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டிங் ஹேண்டில்ஸ் இருக்குது, பட் இதில் வேறு எதுவும் நம்ம இந்த கோட்டு தொங்க விடக்கூடிய ஹேங்கர்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் சென்ட்ரல் ஏசி கொடுத்துருக்காங்க இந்த வெர்ஷனில். ஸோ இது வந்து ஒரு விடிஏ வெர்ஷன். ஸோ இதில் சென்ட்ரல் ஏசியும் ப்ளஸ் நம்மளுக்கு ஏபிஎஸ் பிரேக்கும் இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கன்சோல் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஏசி கன்சோல். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்பிளிட்டான வென்ஸ் வந்து கிடையாது, இதில் வந்து ஒரே ஒரு காமன் ரயில் தான். 4 வென்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ப்ளோ உண்மையிலேயே பேக் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ அப்படியே வந்து பின்னாடி உட்காந்தா எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம இப்போ பேக்கில் இருக்கோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஸ்பேஸ் நிச்சயமாக இல்லை, கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த 2 கை போய் 2 சைடு வச்சிடலாம் பார்த்துக்கோங்க, அந்தளவு தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேர் வந்து நல்லாவே வந்து உட்கார முடியும், அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெரியவங்களாக இருந்தால். சின்னவங்க அப்படின்னா, சின்ன பசங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து ஈஸியாக உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து 6 அடி ஹைட்டு
அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து கஷ்டம். பிகாஸ் நீங்களே பார்க்கலாம், என்னோடய கால் இன்னும் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, அது கொஞ்சம் முட்டிக்கிட்டே தான் இருக்குது. நான் உள்ளே வைக்கும்போது அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. இருந்தாலும் இந்த சீட்டையும் நம்மளால் கொஞ்சம் முன்னாடி நகர்த்த முடியும், அது மூலமாக வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து 6 feet மேலே இருக்கிறவங்க வந்து பேக் சீட் உட்காந்தா எந்தளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நார்மல் ஹைட் ஒரு 5.5 இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து பேக்கில் வந்து உட்காந்துக்க முடியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் ஏசி வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இதுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்ட தான் இருக்கிறதுனால வந்து ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், அந்தளவு வந்து மோசமாக இருக்காது. இல்லை பேக்கோடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என்டையராகவே வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான், எங்கேயும் வந்து பெருசாலாம் வந்து நம்ம சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு இல்லை. மேலே மட்டும் ரூஃப் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி தான் இல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து யூட்டன்சில்ஸ் எதுவும் சின்ன சின்ன பொருட்கள் வைக்கணும் அதுக்கு இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு பேக் சீட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நம்மளால் கரெக்டான பொசிஷனில் இருக்குது உண்மையிலேயே, அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்லணும். அண்ட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16 kilometers per liter வந்து கிடைக்குது. 7 பேர் வச்சுட்டு ஒரு 16 kilometer liter அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். அதனாலே என்னமோ தெரியல இந்த கார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட் 7-seater segment வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து செம்ம டாப்பில் இருக்குது. அண்ட் எட்டிகால இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து பேசுவோம். என்ஜினை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம், நம்ம இதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன பவர் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பார்ப்போம், அப்படியே என்ன ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃபைன் கைஸ், இந்த வண்டியோட என்ஜினை பற்றி பார்ப்போம். என்ஜின் அப்படின்னு போகுமா 130 140 போகுமானா நிச்சயமாக அந்த வண்டி போகும், அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த எஃபிஷியண்ட்டான ஒரு பவர் டெலிவரி வந்து இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த வண்டியில் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது ஃபுல் லோடு வைக்கும் போது. ஸோ மித்தபடி சீட்டிங் இதெல்லாம் வந்து நான் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த வண்டியை பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு 16 kilometer வந்து மைலேஜ் கொடுக்குது, அதனாலேயே என்னமோ தெரியல அந்த பவரை வந்து கொஞ்சம் வந்து மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க கம்மியாக அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உள்ள டிசைனில் 1.5 engine ஆஃபர் பண்ணுறாங்க, அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், கொஞ்சம் வந்து பவரை கூட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்டிகிட்டே வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த. ஓகே ஃபைன் கைஸ், நம்ம இப்போ வந்து வண்டியோடைய முன்னாடி வந்து வந்துட்டோம். இப்போ முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காரக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுக்கல, ஹெட் ரெஸ்ட் உண்மையிலே நல்லா பெருசாக இருக்குது, உட்காந்து சாயிறதுக்கு உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஒரே கலர் ட்ரீட்மெண்ட் தான் ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே இருக்குது, நான் வேறு எதுவும் கலர்ஸ் அந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியல எக்ஸப்ட் திஸ் போர்ஷன். இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது என்டையராகவே பிளாஸ்டிக் தான், இல்லை வேறு எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே வந்து யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இந்த ஒரே ஒரு இடம் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துணி மாதிரி கொடுத்துருக்காரு, துணியான எனக்கு அதுவுமே டவுட்டாக தான் இருக்குது, அதுவும் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. அண்ட் என்டையராகவே இந்த வண்டியில் வந்து இந்த ஃப்ரண்ட் கன்சோல் ஆகட்டும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன சில்வர் ட்ரீட்மெண்ட், டோர்லெஸ் இல்லை சின்ன சில்வர் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸில் வந்து சின்ன க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ரியலி குட், வந்து ரொம்ப பிளைனாக முட்டையாக இல்லாமல் வந்து பார்க்க நல்லா இருக்குது. பயங்கர ப்ரீமியமாக இருக்குன்னா நிச்சயமாக நான் வந்து சொல்ல மாட்டேன், பட் பார்க்க நல்லா இருக்கும். உண்மையிலே ஒரு தேவைக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா எல்லாமே இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் கொடுத்துருக்காங்க, உட்கார இடங்கள்லையும் வந்து கப் ஹோல்டர்ஸ் ஆகட்டும் பாட்டில் ஹோல்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் டோரில் அங்கே பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடுமே வந்து நல்லா இருக்குது. இந்த சைடு மிரர் அட்ஜஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லாம் வந்து டிரைவர் சீட்டில் ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் விண்டோ கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது, ஹெட்லாம்ப் அட்ஜஸ்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது, உட்காந்துட்டு டக்குன்னு வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடி பின்னாடி போய் தடவிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு உண்மையிலே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம், உண்மையிலே இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள், நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி. அதில் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டி 2012 model, இதை நீங்கள் என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 6 lakh to 6 lakh 25 thousand வந்து வாங்கலாம். இது ஒரு VDI, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ABS இருக்குது, இந்த தான் இந்த வண்டியோடைய வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ரீசனபிளான கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும், 6 lakh to 6 lakh 25 thousand அப்படிங்கிறது. இது ஒரு 2012 model. இன்கேஸ் நீங்கள் 2013, 14 வாங்குறீங்க
அப்படின்னா வந்து மேபி அதுலேருந்து ஒரு ஒரு 40,000 வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும். அதே மாதிரி டைப்ஸும் இருக்குது, இது வந்து விடிஏ வித் ஏபிஎஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து எல்டிஏ வாங்கலாம், எல்டிஏ வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ரைஸ் வந்து குறையும். ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படினாலும் உங்களுக்கு ஒரு 10,000 to 15,000 டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் எப்படி வண்டி வாங்கும்போதும் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து வண்டியோடைய பாடி ப்ளஸ் இன்ஜின் ரெண்டுமே தரவாக செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் வந்து நான் எப்பயுமே சொல்கிறது, நான் இப்போயும் அதான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரியர்வியூ மிரர் வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சம் ஆஃப் த ஸ்டோரேஜ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க வித் 12 volt சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம இப்போ வண்டியை வந்து ஓட்டுவோம். ஓட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தெளிவாக. ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுவோம், மூவ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செக் பண்ணுறது உண்மையிலே சூப்பரான இடம், ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு லொக்கேஷன். ஸோ லெட்ஸ் செக் த சஸ்பென்ஷன். சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் ரொம்ப 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 மோசமான ஒரு லொக்கேஷன் இது. சஸ்பென்ஷன் உண்மையிலே நல்லா இருக்குது, நாட் பேட். இந்த அளவு நல்லாயிருக்கும் நான் எதுவும் பார்க்கல, பட் இட்ஸ் குட். ரொம்ப ஃப்ரிமாகவும் இல்லை, ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ செகண்ட் கியர் ஓகே. மேட் என்னென்னா 2000 RPM வரைக்கும் வந்து செத்து போன மாதிரி வந்து இந்த வண்டி வந்து மூவாகுது. 2000 RPM மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தான் டார்க் வந்து அவுட் ஆகுது. ஸோ above 2000 RPM டார்க் எடுக்கிறது உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு U-turn அடிச்சுட்டு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்ப்போம், ஏன்னா அது கொஞ்சம் ரஷ்ஷான டைமிங். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் வண்டி வந்து புஷ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி U-turn அடிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து 2000 RPM மேலே தான் வந்து பவர் டெலிவரி இருக்குது. கொஞ்சம் அப்ரப்டான பவர் டெலிவரி தான், ரொம்ப வந்து லீனியரான பவர் டெலிவரி நிச்சயமாக இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து இந்த வண்டியோட பவர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கேஷுவலாக இருக்குது, ரொம்ப வந்து அப்ரப்டாக வந்து ஷிஃப்டில் கொடுக்குற அந்த பவர் டெலிவரி வந்து இதில் இல்லை. இது அதை விட கொஞ்சம் கம்மி தான். அண்ட் நிச்சயமாக தெரியுது கொஞ்சம் வந்து பவர் வந்து இந்த வண்டியில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது, பட் இட்ஸ் ஸ்டில் குட் வெஹிக்கல். வந்து கொஞ்சம் பவர் மட்டும் கம்மியாக இருக்குது, வந்து பெரிய பவர் கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல இந்த வண்டி நான் ட்ரைவ் பண்ணும்போது. எனக்கு அதுதான் ஒரு சின்ன பிடிக்காத விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இஸ் வெரி குட். நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறப்பில் போகும்போது தாத்தா கரெக்டாக உள்ளே வந்து விடுன்னு சாருக்குனே வந்தார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன், அதை விடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இட்ஸ் ரியலி குட். இதில் வந்து தேவையுள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் கேஜ் வந்து இருக்குது, ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்குது, அது போக வந்து ஃபியூயல் கேஜ், அது போக எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்சியஸ் வந்து தனியாக வந்து ஒரு கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது போக வந்து ஆர்பிஎம் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, இப்படி எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெவிங் பாயிண்ட் வந்து 5000 RPM 5000 RPM ரெட் லைன் வந்து ஆகுது. அண்ட் ஸோ 5000 RPM அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து ரவ் பண்ணி ஓட்ட முடியும், ஆனால் நம்ம யாரும் அப்படி ஓட்ட போகுது இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ரோடு கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் சமீபத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன், ஃபேஸ்ட் பீம் ஃபைசல் கான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, டோன்ட் புட் ஏ ஃபெராரி சிம்பிள் ஆன் ஷிஃப்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. இதில் நிறையா வந்து ஷிஃப்ட்டில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து வர்றதுனால அவர் வந்து அதை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஷிஃப்ட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சடனான ஒரு அப்ரப்டான ஒரு டார்க் டெலிவரி இருக்கும். அண்டு தேவைப்படுற நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2000 RPM போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெலிவரி இருக்காது. அதனால் ஓட்டாக் பண்ணும்போதெலாம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். அண்டு உண்மையிலே இந்த வண்டியில் மித்தபடி சொல்கிறதுக்கு அப்படின்னா வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மேனுவரிட்டி இஸ் ரியலி குட். மேனுவல்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னு அதெல்லாம் ஒரு குறை சொல்ல மாட்டேன் இந்த வண்டியில். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேனுவரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு சின்ன கார் ஓட்டுற அந்த ஃபீல்டாக இருக்குது. ஒரு ஸ்கார்பியோவோ இல்லை ஒரு இனோவாவோ நீங்கள் ஓட்டுற ஃபீல் வந்து இதில் நிச்சயமாக இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய ஃபீல் இல்லை. இதில் வந்து
மேனுவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன கார் மேனுவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யாராவது செவலட் என்ஜாய் பண்ணி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஏறக்குறைய இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் நல்லாயிருக்கு இந்த வண்டியில், பிரேக்கிங் வந்து உண்மையில் எனக்கு பிடிச்சிருக்கு, இட்ஸ் குட். அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பிடிக்காத விஷயம்னா ஒன்றே ஒன்று தான், பவர் டெலிவரி. அண்ட் பேக் சீட்டில் வந்து போதுமான இடம் இருக்குது, அதெல்லாம் வந்து பெரிய குறையாக சொல்ல முடியாது ஒரு எம்பிவியில். அண்ட் இதில் உள்ள ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து மைலேஜ். மைலேஜ் பாருங்கள், இந்த வண்டியில் வந்து 16 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவு மைலேஜ் கொடுக்கு. ஸோ தட்ஸ் ரியலி எ கிரேட் மைலேஜ். அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இந்த கம்பெனியில் ஆஃபர் பண்ணுற இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ குட். அது வந்து நல்லா இருக்குது, சீட்டிங் நல்லா இருக்குது, சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு வண்டியோடைய மேனுவலிட்டி மித்த இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் குட் அண்ட் ஒர்த் ஃபார் மணி அப்படின்னா வந்து நான் அந்த வண்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணுவேன். அண்ட் நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே. அது போக பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக இந்த காருமே வந்து சேலுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த கார் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் பர்சனையே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக. நான் அந்த நேம் அண்ட் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே போட்டுறேன், ஜோயல் அவர் பேர். நீங்கள் அவரை வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணி இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்டே வந்து கேட்டுக்கலாம். இது ஒரு 2012 மாடல் விடிஐ வித் ஏபிஎஸ். ஸோ வண்டி டோட்டலாகவே வந்து கம்மியாக தான் வந்து ஓடி இருக்கு. வண்டியோட கண்டிஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா உண்மையிலே பெர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி டீலாக நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஓனர் தானா. ஸோ நீங்கள் இதை வேணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக நீங்கள் அவரே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன் கைஸ், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க அதுக்கு. அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, அதுக்காக உங்களுக்கு உண்மையிலே தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோவை நம்ம வந்து சூப்பராக கொடுக்குறோம், இந்த ஃபேமிலியை நம்ம இன்னும் பெருசாகிறோம், செம கம்யூனிட்டி ஆகிறோம். ஓகே ஃபைன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. And bye from Hudson Daniel.